हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू नई वीडियो। सो इंडियोडल नाम ये पी पेपर अभी टाइटल पातपी सो नम रोम टाइम वेस्ट पड़ा वीडियो कोलोम अद्कारी नम चल फर्स्ट वही मरकाम लाइक सब्सक्राइब बेल कैमरा प्रेस पड़ेंगे इोवा वीडियो कोल। சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா எலிசாபெத் நியூஸ் எப்போ வந்துச்சோ அப்போ ஒரு ட்வீட் போட்டார். என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி அவங்களோட கீ பிளேயர்ஸை கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம கீ பிளேயர்ஸ் அப்படின்னு யார் யாரும் கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பிளாக வேரல் விட்டுன்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசாபியா, ஸோ அவரை அவரை பார்த்தீங்கன்னா இப்போ ரீடைனே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரஃபேல் கிருவலாரோ நம்மளோட ஒன் ஆஃப் தி கீ பிளேயர், அப்புறம் அனிருத் தாப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஜே, ஸோ அப்புறம் லூசன் கோயான்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தினா, நம்ம டீமுக்கு முக்கியமான பிளேஸ்லாம் கண்டிப்பாக ரீடைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம டீமுக்கு முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கீ பிளேயர்ஸ் தான் முக்கியமான பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் ரஃபேல் கிருவலாரோ அவரோடும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எலிசாபியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணாங்க, அதே மாதிரி ரஃபேல் கிருவலாரும் நம்ம ரீடைன் நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மன் பீட்ஸிங்கை நம்ம ரீடைன் நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபென்சிவ் மிட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜெர்மன் பீட்ஸ் இருக்காரு, அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி சைகான் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம தன்பால் கணேஷ் இருக்காரு. ஸோ இவங்களாம் தான் இருக்காங்க. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தன்பால் கணேஷுக்கு கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் மாசி சகானி வந்து நம்ம டீமில் இருப்பாரா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஜெர்மன் பீத்தை ரீடைன் பண்ணிடுவாங்க, அது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அனிருத் தாப்பா. ஸோ இவரை பற்றி நான் இப்போ அவ்வளோ பேசலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருக்கிறதா, அதே மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதா நம்ம வெயிட் பண்ணிருக்கணும். மற்றபடி இவர் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாரு தான் இப்போ இருக்கிற நியூஸ். ஆனால் இது வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அனிருத் தாப்பா கண்டிப்பாக அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் தான் இருப்பார். ஸோ அடுத்தது லூசன் கோயன் தான். ஸோ இவரும் நம்ம டீமில் இருக்கிறதா பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை நம்ம வாங்குறதுக்கான காரணமே டிஃபென்ஸை நல்லா வந்து பில்ட் பண்ணுறது தான், அதாவது டிஃபென்ஸை நல்லா வந்து குவாலிட்டியான டிஃபென்ஸாக கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூசன் கோயனை சைன் பண்ணுமே. ஆனால் இவர் வந்து மும்பையில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பாதி அளவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கொடுத்தாருனே சொல்லலாம். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்குது, அது நம்ம பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தாலே தெரியும். அவர் வந்து மும்பையில் விளையாடும் போது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நம்ம சென்னையில் வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அது நம்ம ஃபீல்டில் பார்க்கும் போது தெரிஞ்சுது அவர் விளையாடும் போது. ஸோ அவர் நினச்சாருன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகிடும். ஸோ லூசன் கோயனும் கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியாக இருக்குது. ஏன்னா எலிசாபாவும் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே சமயம் லூசன் கோயின் ரீடைன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இவரு ரீடைன் பண்ணுற பாசிபிலிட்டி வேணும் சொன்ன மாதிரி அதிகம். ஆனால் என்னென்ன 100% சொல்ல முடியாது, ஏன்னா 80% பார்த்தீங்கன்னா அவர் நம்ம டீமில் இருப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க நியூஸ் படி இவர் வந்து இந்தியாவில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இவர் லைவ்லேயே சொன்னார். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இதை சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் நியூஸ் இல்லை. ஸோ ரீடைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியாக இருக்குது. ஸோ அடுத்தது யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜேஜே தான். ஸோ ஜேஜேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் சொல்லவே தேவையில்ல, இவர் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கீ பிளேயர்னே சொல்லலாம், முக்கியமாக இந்தியன் பிளேயரில். ஸோ சீசன் 1 வந்து இப்போ வரைக்கும் நம்ம டீமில் தான் இருக்கார் அவர். ஸோ இன்னும் வேறு எந்த டீம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணல, ரொம்பவே லாயலாக இருக்கார் நம்ம டீமுக்கு இவர். ஸோ அதை நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கிளப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிசயம் தான். என் சந்தேஜ் இங்கேனே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து இப்போ போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போகும்போது நம்ம டீமில் லாயலாக ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனிருத் தாப்பா இருக்காரு. ஸோ இப்போ ஜேஜே கூட நம்ம டீமுக்கு லாயலாக தான் இருக்காது இப்போ வரைக்கும். ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது ஒரு நல்ல இந்தியன் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஜேஜே வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பல்வந்த் சிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் போயிட்டாரு, சி கே வினீத் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் போயிட்டாரு, ஃபருக் சௌத்ரி பார்த்தீங்கன்னா மும்பை போயிட்டாரு, மன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா ஏடிகே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல இந்தியன் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல சைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற பொசிஷனில் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல இந்தியன் டேலண்ட்டும் அந்த மாதிரி இருக்கும், அதே சமயம் அவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயரை ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு இந்தியன் ஸ்ட்ரைக்கர் இறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற சைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம டீமும் கண்டிப்பாக ஜேஜே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து 100% நம்புறேன் ஜேஜே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தந்த பிளேயர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணாலே கொஞ்சம் பெட்டரான டீமாக நம்ம வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் அரிசல் நாசிரியை நேற்று தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த நியூஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா இது வந்து அவங்க வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போடுவாங்க. ஸோ அதனால் அரிசல் நாசிரியை சிசன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் ஆடுவார். ஸோ இது ஒரு நியூஸ், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோ கடைசியிலேயே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி இன்னொரு புதுசில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.